உலகுள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளாக திரைப்படத்தில் தலை காட்டாமல் ஒதுங்கி இருந்த வடிவேல் வந்து திருப்பி வந்து படத்தில் நடிக்க வர்றாரு. அது சூர்யாவோட படத்தில் நடிக்க போகிறாருன்ற ஒரு செய்தி வந்திருக்கு. சூர்யாட்ட வந்து தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொல்லி வடிவேல் வந்து புலம்பி இருக்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள்லாம் வந்துருச்சு, இதுலேருந்து நான் வந்து மீண்டு திருப்பி வந்து பழைய நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லி சூர்யாட்ட வந்து வடிவேல் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. பிரபல திரைப்படத்தில் வந்து பிரபல காமெடி நடிகராக இருந்த வடிவேலை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு ஸ்பெஷலான உடல் மொழியே இருக்குது, அவரை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வரும். அப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த வடிவேலு வந்து ஒரு காலகட்டத்தில் பலர்கிட்டையும் தனக்கு ஒரு எதிரிகளை அதிகமாக உருவாக்குன மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு. அதில் இவருக்கு வந்து அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலையும் மற்றபடி பொருளாதார ரீதியாகவும் இவர் மேலே வந்து நிறைய பேர் வந்து எதிரியாக மாறிட்ட சூழ்நிலையில் திரைப்படத்துறையை விட்டே நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில வருஷங்கள் வந்து திரைப்படத்தில் நடிக்காமல் இருந்த சூழ்நிலையில் திரைப்பட நடிப்பு துறையை தனக்கு மறந்து போயிடுமோங்கிற அளவுக்கு இவர் ஒதுங்கி இருந்த கட்டத்தில் பலரும் வந்து இவர் வந்து நீங்கள் மீண்டும் திரைப்படத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறப்ப இவ்வளவு சூழ்நிலைகளையும் அனுசரித்து தனக்கு வந்து அதுக்கு வேடம் கொடுக்கணும், அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை கொடுக்கணும், யார் தருவாங்க அப்படி கொடுத்தா நம்ம இப்போ போகிறது வந்து மறுபடியும் வந்து திருப்பி பீக்காக உருவாகிற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி நம்மளுடைய மார்க்கெட் விட்டு டவுன் ஆகிடுங்கிறதுல ரொம்ப கவலையாக இருந்தார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இந்த பிரபல திரைப்பட நடிகர் சூர்யா வந்து தன்னுடைய 40th படத்தை எடுக்கிறதவும் அந்த படத்தில் வந்து வடிவேல் நடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சத்யராஜ் வந்து சூர்யாட்ட சொன்னதாக சொல்லப்படுது. சூர்யாவுடைய ஒரு இயற்கையான குணம் வந்து யாருக்காவது ஏதாவது வந்து உதவி செய்யணுங்கிற ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள நடிகருங்கிறது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அவர் ஏற்கனவே அகரம் அறக்கட்டளைன்னு வச்சு நிறைய பேருக்கு கல்வி உதவி பண்ணுறாரு. தன்னுடைய திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறவர். இந்த திரைத்துறையிலேருந்து ஓங்கி ஒழிச்சிக்கிட்டு இருந்த ஒரு நடிகர் வந்து இப்போ வந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி இருக்கிறது சரியில்லை. அவரை திருப்பியும் நம்ம வந்து இந்த சினிமாவில் வந்து ஜொலிக்க வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் சூர்யாட்ட உருவானதுனால அவர் வந்து அந்த வடிவேலிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த படத்தில் நடிங்க, உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரணும்னு சொன்னதாக சொல்லப்படுது. அப்போ அந்த வடிவேல் அவர்கள் வந்து சூர்யாட்ட தனக்கு ஏற்பட்ட சிரமங்கள், வந்த பாதிப்புகள், தான் சந்தித்த கஷ்டங்கள், வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இதுக்கெல்லாம் மத்தியில் இப்போ நான் படிக்க நடிக்க வர்றப்ப எனக்கு இன்னும் என்னென்ன தொந்தரவு வரும், எந்தெந்த வகையில் வரும்னு எனக்கு சொல்ல தெரியலை, அப்படி எனக்கு வர்ற தொந்தரவு உங்களுக்கு ஏற்பட்டுற கூடாதுன்னு நான் கவலைப்படுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல மனம் படைச்சவர், நீங்கள் எடுக்கக்கூடிய படமும் சிறப்பாக இருக்கும், நானும் நல்லா வந்து நீங்கள் கொடுக்குற பாத்திரத்தை சிறப்பாக செய்வேன், அதுலலாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் எதிரி வட்டாரம் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கும் தொந்தரவு வந்துருமோங்கிற ஒரு கவலையை சொல்லி அவர் வேதனையை தெரிவித்ததாக இருக்குது. அப்போ சூர்யா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதே, நீங்கள் ஒரு காமெடி நடிகருங்கிற விஷயத்தில் இயல்பாக நீங்கள் சிறப்பாக செய்வீங்க, உங்கள் பாத்திரத்தை நீங்கள் சிறப்பாக செய்வீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் சொல்லி வடிவேலுவை வந்து தன்னுடைய இந்த 40th படத்துக்கு சூர்யா இணைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூர்யாவிட்ட இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறாங்க. இந்த 40th படத்தை வந்து பாண்டியராஜ் இயக்குறாரு. டி ஈமானுடைய இசையில் வந்து பிரியங்கா மோகன் கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமான பாத்திரங்களாக வந்து சூர்யா அவர்களும் சத்யராஜ் அவர்களும் வடிவேல் அவர்களும் வந்து இதில் வந்து பிரதிபலிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஆக இந்த படம் வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து ஒரு வித்தியாசமான திருப்பு முனையை ஏற்படுத்தும். இந்த படத்துறையில் மட்டும் இல்லாமல் நீண்ட நாளா கொரோனாவால ஒரு தெளிவான ஒரு படங்கள் வந்து வெற்றி படங்களா அமையாத சூழ்நிலையில இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால சூர்யாவுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம வடிவேலுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எப்பப்பா வருவான்னு சொல்லி. அப்ப சொல்ல போறாங்க, வந்துட்டாயா வந்துட்டாயான்னு சொல்லி வரவேற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அவருடைய ரசிகர்கள்ங்கிற மாதிரி ஒரு பரவலா பேசப்படுது. ஆக எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் இவங்க வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்க போறாங்க, அது நிச்சயமா வந்து தமிழகத்துல ஒரு கலக்கு கலக்க போகுதுங்கிற மாதிரி பலரும் பேசிக்கிறாங்க. இந்த படத்துக்கு இன்னும் பேர் வைக்கலையா, ஆக இது சூர்யாவுடைய 40th படம், ஜொலிக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது பரவலா பேச்சு அடிபடுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த உள்ளத்து உள்ளபடி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் திரை ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போன்று உள்ளது உள்ளபடி உள்ள செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்று நினைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.